INM questions தான் பார்க்க போறோம். ராஸ் கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜியால் 1854 தொடங்கப்பட்டது. ஸோ ராஸ் கோப்தார் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ராஸ் கோப்தார் அப்படின்னா ட்ரூத் ஸ்டெல்லர், உண்மையை கூறுபவர். பின்வருமனவர்கள் எவர் 1897 நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷா என்று வர்ணனை செய்தவர். 3 டேஸ் தமாஷா அப்படின்னு சொல்லி 1897 நடந்த ஐஎன்சி செஷனை சொன்னது யாருன்னா அஸ்வினி குமார் தத். அனைத்து வங்காள சட்டமறுப்பு குழுவை உருவாக்கியவர் யாருன்னா ஜேஎம் சென்குப்தா. ஓகே, ஸோ ஆல் பெங்கால் சிவில் டிஸ் ஒபீடியன்ஸ் கவுன்சில் இதை உருவாக்குனது சென்குப்தா. கீழே கூறப்பட்டுள்ளனவற்றை கவனிக்கவும். ஸோ அதில் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய தேசியத்தை பரப்புதல், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். ஸோ இதில் வந்து கால வரிசையில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸில். ஸோ 4 கரெக்டு தான், 1, 2, 3, 4 அப்படிங்கிறதுல தான் வரும். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1885 ஃபஸ்ட்டு மாநாடு வந்து பூனாவில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதை பம்பாய்க்கு ஏன் மாற்றிருப்பாங்கன்னா பூனாவில் காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது, அதனால தான் பம்பாய்க்கு மாற்றிருப்பாங்க. எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை தனது குறிக்கோளாக அறிவித்தது? ஓகேவா, ஸோ இதில்னா லாகூர் செஷன் 1929 தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1940 காமராசர் வர்தா சென்று யாரை சந்தித்தார் அப்படின்னா காந்திஜியை சந்தித்தார். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே, அடுத்தது சரியான கூற்றுகளை கண்டறிக. பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது. ஸோ இது வந்து தீவிரவாத தேசியவாதிகளோட குரலாக திகழ்ந்தது தான் இந்தியா அப்படிங்கிற வார இதழ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார், இது கரெக்டு. சக்கரவர்த்தினி, சுதேசமித்ரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார், இதுவும் கரெக்டு. தி ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ இதுவும் கரெக்டு. 2, 3, 4 வந்து சரி, 1 மட்டும் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காந்திய திட்டம், பாம்பே திட்டம், ஜவஹர்லால் நேரு, விஸ்வேஸ்வரையா திட்டம். ஓகேவா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஸ்வேஸ்வரையா திட்டம் தான் வந்திருக்கும். அவர் தான் வந்து அந்த பிளானிங் அப்படிங்கிறத வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருப்பார். அதை சார்ந்த புத்தகம் கூட ஒன்று வெளியிட்டிருப்பார். ஓகேவா, ஸோ செகண்ட் வந்து ஜவஹர்லால் நேரு திட்டம், அதுக்கப்புறம் பாம்பே திட்டம் வரும் 1945. சாரி, அதுக்கப்புறம் வந்து பாம்பே திட்டம் 1944 வரும், காந்திய திட்டம் 1945. ஓகேவா, ஸோ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக. 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தை தாக்கினார். ஸோ சிட்டகாங் ஆயுத படைத்தளம் அதை தாக்கினது யார், சூர்யா சென். ஸோ பகத்சிங் கிடையாது, அப்போ அது தப்பு. 1929 பகத்சிங் பிகே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார், அது கரெக்டு. ஓகே, 1929 ஏப்ரல் மாதம் வந்து குண்டு வீசியிருப்பார். 1925 பகத்சிங் ஹிந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார். ஸோ இதுவுமே தப்பு தான். அவர் 1926 தான் இந்த இந்துஸ்தான் ரிபப்ளிக் டெமோக்ரட்டிக் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா, ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக் ஆர்மி அப்படிங்கிறத அதோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பார், பட் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 மட்டும்தான் சரி. பின்வரும் கூற்றுகளுள் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடவும். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஸோ இது கரெக்டு. கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார், அதாவது சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இல்லையா.
ஸோ இந்தியன் அசோசியேஷன் அகிடேஷன் ஓகே ஃபார் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நிறுவியிருப்பார். அதுவும் கரெக்டாக வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்றியது அப்படின்னா அது தப்பு. ஓகே ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதே ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும். ஸோ இதே கூட கேட்கலாம் ஓகேவா. ஸோ அது வந்து தப்பு. வங்க பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் தான் சுதேசி இயக்கம் தோன்றுச்சு அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ 1 and 2 தான் கரெக்டு, 3 வந்து தப்பு. பிரிட்டிஷ் ஆட்சியில் கல்வி கீழ்கண்டவாறு 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ இது கரெக்டான்னு கேட்குறாங்க. ஆட்சியின் ஆரம்ப காலத்துலேருந்து 1813 வரை ஃபஸ்ட்டு, செகண்டு 1813லேருந்து 1853 வரை, இதுவும் கரெக்டு. அடுத்தது 1854 டு 1920, 1921லேருந்து 1947. ஸோ 4 கரெக்டு தான். ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி எதுனா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ இதில் தான் வந்து அவர் தன்னோட அரசு பட்டத்தை துறந்திருப்பார். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றுக்கு தலைமை தாங்கினார்னா டிசம்பர் 1884. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இதுலேருந்து தான் என்ன இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை 1885 தொடங்கியிருப்பாங்க. சாரதா சட்டத்தின்படி பெண்களோட திருமண வயது எவ்வளோன்னு கேட்குறாங்க, 14. எவ்வளோ? 14. ராம்சே மெக்டொனால்ட் வழங்கிய வகுப்புவாரி ஒதுக்கீட்டை காந்தியடிகள் எதிர்த்தார். ஸோ அது கரெக்டு. ஸோ அது எப்போ 1932 August 16 அந்த கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும் இல்லையா, அதை எதிர்த்திருப்பார். டொமினியன் அந்தஸ்தை ஆங்கிலேயர்களிடமிருந்து பெறுவதற்காக தான் காந்தியடிகள் அதை எதிர்த்தார் அப்படின்னு காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. அப்போ கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறானது. ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்விக் கொள்கை பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்க. ஸோ 4 காலங்களாக பிரிக்கப்பட்டது, அது கரெக்டு. 1845 சார்லஸ் உட் டிஸ்பேச் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. 1854. ஸோ அப்படியே அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து மேக்ன கட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே கரெக்ட். அப்போ 1 and 3 வந்து கரெக்டு, 2 மட்டும் தப்பு. சதி நடைமுறை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி எனும் நடைமுறையை ஒழிக்க உறுதிமொழி எடுத்தார். கரெக்டு. இந்த நடைமுறையை ஒழிக்க வில்லியம் பெண்டிங்கிற்கு உதவினார். இதுவும் கரெக்டு. சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக 1829 அறிவிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டு, 1829 December 4. ஸோ 3 கரெக்டுங்கிறது தான் ஆன்சர். சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி. ஸோ ஓகேவா. ஸோ 1831-32 பீரியடில் வந்து நடந்த அந்த கோல் கிளர்ச்சி தான் வந்து மிகப்பெரிய கிளர்ச்சி, சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்தது. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு 1878, வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட். பகத்சிங்கோட தாயார் பெயர் என்ன அப்படின்னா வித்யாவதி. ஸோ வித்யாவதி அப்படிங்கிறது தான் அவங்க தாயார் பெயர். 27 May 1964 இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, யார்? ஜவஹர்லால் நேரு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து INM வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட சில இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த மெத்தடில் எப்படி க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ரிவிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி டீட்டெயிலாக கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அந்த இயரு, ஸோ அந்த இயரில் தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த பிளேஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.